அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபர்கத்துஹு. காலை ஃபஜ்ருடைய அந்த தொழுகையை தொழாமல் நீங்கள் தூங்கிக் கொண்டு இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் இப்போது பார்க்கலாம். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே 1144 ஹதீஸாக நபி தோழர் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே ஒரு மனிதர் பொழுது விடியும் வரை தொழுகைக்கு எழாமல் உறங்கிக் கொண்டே இருந்தார். அவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறிய சமயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த மனிதனுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் தவறவிட்டால் அவருடைய காதிலே ஷைத்தான் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஆகவே அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதற்கு அல்லாஹ்வினுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு காரியம் காலை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடியவர்கள் அன்றைய நாளிலே அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கின்றார்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. ஆக அல்லாஹ்வுடைய பொறுப்பில் நாம் இருப்பதற்கு ஃபஜ்ருடைய தொழுகை போதுமானது. ஆனால் ஷைத்தான் நம்மளுடைய காதிலே சிறுநீர் கழித்து விட்டால் அன்றைய தினம் நமக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் உங்களுடைய கவனத்திற்கே விட்டுவிடுகின்றோம்.